சார் வணக்கம் சார். சார், மத்திய அமைச்சர் எல்முருகன் வந்து நீலகிரி தொகுதியில் வந்து வெற்றி கொடி நாட்டுவார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு அவர் வந்து மத்திய பிரதேசத்தில் ராஜ்யசபா எம்பி ஆயிருக்கார். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? என்னத்த தம்பி கருத்து சொல்ல, என்ன 2 வருஷமாக புலி பாஞ்சி தான் பார்த்துச்சு. என்ன நீலகிரியின் புலி, என்ன என்ன வெற்றி கொடிய நாட்டுவார் அப்படி இப்படின்னு, அதாவது பாஜக ஜெயிக்கக்கூடிய 10 தொகுதிகள் அதில் ஒன்று நீலகிரி, அதில் அண்ணன் எல் முருகன் என்ன புலி போல் வெற்றி பெறுவார்னு வசனம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதாவது இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் கட்சிங்கிறது வேற, தனிநபர்களை பற்றியும் இப்போ நான் பேசிதான் ஆகணும். ஏன்னா உடனே சில சங்கி வந்துடுறாங்க, என்ன இதெல்லாம் எல்லாத்தையும் விமர்சனம்னா நடுநிலையாக எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்க்குறது தான். அதாவது எல்முருகன் உண்மையிலே தலைவராக இருக்கிறப்ப அவருடைய பங்கு, ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வரைக்கும் ஒன்றுமே உருப்படியாக நடக்கலை. எல்முருகன் காலத்தில் அதற்கான வாய்ப்பு, அந்த தீக்காவினர் வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தினது, அதனுடைய விளைவு, அந்த எஃபெக்ட், எல்லா இந்து இயக்கங்கள் பாஜக எல்லாம் சேர்ந்து ஒரு எதிர்ப்புணர்வை உருவாக்கி அதை நல்லா செஞ்சார். அந்த பணியெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது முருகனை. ஆனால் அது அந்த அவர் செய்த அந்த பணி பெரிய அளவில் சட்டசபை தேர்தல் வெற்றியில் பங்களித்தது என்பதும் உண்மை. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, தேர்தலுக்கு பிறகு இவரை தூக்கி இவர் பேசாமல் தாராபுரத்தில் ஜெயிச்சிருக்கலாம், ஜெயிச்சிருந்தால் பாஜகவுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். 1000 ஓட்டில் தான் தோத்தார். இது ஏன் சொல்கிறேன்னா, அவர் மாநில அரசியல் செய்கிறப்ப இந்த தமிழக பாஜக வீக்காக இருந்து வளருது. அப்போ வளர்க்க வேண்டிய வழிமுறைகளில் ஒன்றாக தான் அவரை வச்சுருந்துருக்கணும். அவரை ஜெயிச்சு இங்கே வேறு ஏதாவது பொறுப்பை கொடுத்துருந்தா தமிழகத்தில் கட்சியை வளர்க்குறதுக்காக சில விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ அண்ணாமலையை வளர்க்குறாரு, அது நம்ம இது சொல்லலை, தவறு சொல்லலை. இவருக்கு வேறு அதுமாரி அண்ணாமலை தலைவராக்கி இவரை வேறு ஒரு ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்து தமிழகத்தில், குறிப்பாக ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நீலகிரி தொகுதியில் ஒரு மத்திய அமைச்சராக 3 வருஷமாக பாடுபட்டும் தெரிஞ்சு போச்சு, மத்திய அரசுக்கு தெரிஞ்சு போச்சு. சர்வே எடுக்காமல் இருப்பாங்கல்ல, நம்ம 2 வருஷம் முன்னாடி வச்சு, சாரி 2 மாதம் முன்னாடி எடுத்து போட்டோம்ல தம்பி, என்ன போட்டால் பரிதாபமாக 3 நிலையில் பாஜக இருந்தது. நான் அது வரைக்கும் நீலகிரி பாட்டு டாப்பாக கன்னியாகுமரி மாதிரி ராமநாதபுரம் மாதிரி இருக்கும் போலன்னு நினச்சிக்கிட்டே நான் இருந்தேன். ஏன்னா நம்ம 2 வருஷமாக ஆய்வு எடுக்கலை, ஏன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே லைட்டாக டச் பண்ணது. போய் பார்த்தா அந்த 3 சட்டமன்றம் கீழே இருக்கிற 3 சட்டமன்றமும் படுபயங்கரமாக பல்லளிச்சது. அதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, அங்கே வந்து பட்டியல் சமூகத்தில் எஸ்சிஏ அருந்தியதர் தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க அந்த பகுதியில் அதிகமாக. அவங்க பூரா அண்ணா திமுக திமுகன்னு தான் இருக்காங்களோ ஒழிய, நம்ம எடுத்த சாம்பிள் 300 தான், 300 நாளும் கூட ஒரு சாம்பிளாவது வரணும் இல்லையா? எஸ்சிஏ வந்த அருந்ததியர் வந்து நாங்கள் பாஜகன்னு வந்திருக்கணும் இல்லையா? ஒரு சாம்பிள் கூட வரல. ஏன்னா அங்கே ஒரு சாம்பிள் வராதது மட்டுமல்ல, இப்போ தமிழ்நாடு பூரா சர்வே பண்ணிட்டோம், தமிழ்நாடு பூரா பண்ணுறப்ப அந்த அருந்ததியர் இப்போ பெரும்பான்மையாக இருக்கிற இடம் இருக்குது, மீடியமாக இருக்காங்க, சில இடங்களில் குறைவாக அங்கே விட்டுப்பட்டா இருக்காங்க, இப்படி பல தரப்பாக அவங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எடுத்த 1000 சாம்பிள்களில் ஒருத்தராவது ஏதோ ரேராக ஒரு சாம்பிள் பிஜேபி வந்ததுங்க. ஒரு எல்லாமே ஒன்று திமுக, திமுகலையும் கணிசமாக இருக்காங்க, அண்ணா திமுக ரெண்டுலேயும் பெரும்பாலும் வெக்கக்கேடு. இன்னொரு பெரிய வெக்கக்கேடு என்ன தெரியுமா, பரவல எல்லா மாவட்டத்திலையும் அந்த சாம்பிளில், சீமானுக்கு வந்த சாம்பிளில் என்ன அந்த சமூகத்தை பற்றி கேட்போம் இல்லையா, சீமானுக்கு ஓட்டும்பாங்க, சமூகம் என்னென்னா எஸ்சிஏம்பாங்க, அதிர்ந்து போவேன், என்னடா இது, ஏ முருகனை ஒரு அதாவது திமுகவுக்கு ஓட்டு போடுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு நலிந்த கடை சாதி நிலை சாதியாக இருந்த அவர்களுக்கு 3.5% ஒதுக்கீடை கலைஞர் தந்தார், அந்த நன்றி கடன் வந்து நிச்சயம் இருக்கணும். அந்த அடிப்படையில் போடுறது கூட அது ஒரு நியாயம், நியாயத்துக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா ஏடிஎம்கே வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவங்க வந்தவங்க, எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணி வந்த அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் போய் அந்த இது பூரா ரெட்டலையில் இருக்கும், அது அந்த யதார்த்தமும் எனக்கு புரியும். ஆனால் இப்போ புதுசாக அந்த சமூகத்துக்குன்னு ஒரு அரசியல்வாதி, இது வரைக்கும் யார்
ஒரு நல்ல தமிழக மந்திரி சபையில் கூட ஒரு நல்ல மந்திரி பதவி கொடுத்ததில்லை யாரு. ஆனால் மத்திய அரசு இவருக்கு ஒரு பெரிய கேபினட் அமைச்சர் பதவியை கொடுக்குது, இணையமைச்சர் பதவியை கொடுக்குது. ஏன்னா இது வந்து ஏறக்குறைய முதலமைச்சருக்கு இணையான ஒரு அந்தஸ்து. இதை கூட புரிஞ்சுக்கிட்டு இது வந்து அந்த மக்களின் அறியாமையா இவருக்கு ஆதரவு. அதுலேயும் சீமானுக்கு போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா இன்னும் அந்த மக்கள் எவ்வளவு அறியாமையில் இருக்கின்றார்கள் என்பதும் தெரிகிறது. இன்னொன்று வந்து இவர் அந்த சமூகத்தில் என்ன பணி பண்ணியிருக்காரு. அமைச்சரான உடனே அவர் என்னமோ வானத்தில் பறக்கிற மாதிரி பறந்துட்டு தெரிஞ்சிருக்காரு. வானத்தில் பறப்பாங்க மினிஸ்டர், அது வேற, பொழுது நீங்கள் ஃப்ளைட்டில் போவோம். ஆனால் இவர் மனசே வானத்தில் பறந்துடுச்சு. தமிழ்நாட்டிலேயே நம்ம தான் கிங்கு பாஜகலன்னு நினச்சிக்கிட்டார் போல. நினச்சிக்கிட்டு அங்கே முட்டி முட்டி பார்த்தாரு என்ன அந்த 3 வருஷம் ஒன்றும் வேலைக்காகலை. ஏன்னா தமிழ்நாடு பூரா இந்த கதியாக இருக்கே. அதாவது உங்களுக்கு வாய்ப்பு அளித்திருப்பதே எல்லாத்துக்கும் திட்டமிடல் உண்டு. ஒருத்தருக்கு பெரிய வாய்ப்பு அளித்தா அந்த சமூகத்திற்கு வாக்குகளை கவரக்கூடியதை ஒரு தன்மை இருக்கும் என்று. ஏன்னா அருந்ததி சமுதாயம் ஏறக்குறைய நம்ம பார்வையில் 5% குறையாமல் இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்போ வந்து அந்த சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும். இவர் ஒரு நூல் அளவு கூட ஏற்படுத்தலை. அமைச்சரானவுன்னா அவர் அதுக்கு முன்னாடி பொதுவான தலைவராக இருக்கப்போ ஏதோ ஒன்று பணி செஞ்சார், நம்ம மறுக்க மாட்டோம். ஆனால் அமைச்சரான பிறகு அவர் ஏதோ வானத்தில் மிதந்துக்கிட்டு அந்த அவர் சார்ந்த பிரிவில் கூட ஒரு சிறும்பு துரும்ப கூட கிள்ளி போடாத இவருக்கு இப்போ என்ன மத்திய பாஜக என்ன செஞ்சுருக்கண்ண, உனக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு, போ நீலகிரி. நீலகிரி முடிவாகி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நீ நீலகிரியில் நின்று ஜெயிச்சு வா, அடுத்த இணையமைச்சர் கேபினட்டாக்குன்னு அப்படித்தான் வச்சுருந்துருக்கேன். ஆனால் இவருக்கே தெரிஞ்சு போச்சு தேர மாட்டான்னு. நம்ம தான் 2 மாதம் முன்னாடி அந்த வள்ளலை பூரா போட்டிருந்தோம்ல, டெபாசிட் கூட தேராதுங்கிற கீழே அப்படித்தான் வந்தது. மேலே கொஞ்சம் நல்லா இருக்காது எனக்கு தெரியும், ஆனால் மேலே நான் பார்க்கல. என்ன மேலே நல்லா இருந்தாலும் அங்கேயும் 3வது இடம் ஆனால் நல்லா இருக்கும், அது வாஸ்தவம். ஆனால் இங்கே கீழ் 3 சட்டமன்றத்தில் படு மோசமாக இருந்தது. ஏன்னா அதுலேயும் அவர் சார்ந்த சமூகம் ஒருத்தன் கூட ஓட்டு போடலை. இந்த வள்ளலில் இவர் அந்த தொகுதியை பார்த்துருக்காருன்னு எரிச்சல் தான் வந்தது. ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தா கரெக்டாக செய்யணும்ல. ஆனால் அப்போ பாஜக அவருக்கு அவர் தகுதிக்கு என்ன செய்யணும், நீ நின்று ஜெயிச்சுட்டு வா, அடுத்து கேபினெட்டை தரேன்னு விட்டுருக்கேன்னு. ஏன்னா தோக்குறாரா தூக்கி வேற பதவியை போட்டு நீ உன் சமூகத்தில் முதல்ல இந்த பொதுவாக ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்துக்கு ஒரு ஆர்கனைசர் ஏதோ ஒரு பொறுப்பை போட்டு நீ அதில் வேலையாக பாரியா, முதல்ல உன் சமூகத்துக்கு பயிற்று என்ன அரசியல் விஷயங்களை பயிற்று. ஏன்னா உன் சமூகத்துக்கு இவ்வளோ நல்லது பண்ணி அவங்க ஓட்டு போடாமல் சீமானுக்கு ஓட்டு போடுறாங்களே. ஏன்னா சீமான் என்ன உன் சமூகத்துக்கு என்ன செஞ்சார், ஏன்னா கலைஞராவது செஞ்சுருக்காரு, எம்ஜிஆர் ரசிகர்களாக வந்தாங்க. சீமா என்ன செஞ்சார், என்ன உன் சமூகம் அங்கே பின்னாடி போகுதுன்னா நீங்கள் அதில் இல்லை, நீங்கள் இறங்கி செஞ்சுருக்கணும், வேலை செஞ்சுருக்கணும். ஏன்னா ஆக மத்திய அரசு இவர் போய் அங்கே ஒப்பாரி வச்சுருப்பார், எனக்கு இங்கே அதே யாராவது ஆளை பிடிச்சி ஒப்பாரி வச்சுருப்பார். அவங்க சரி இந்த ஆள் பவுஸ் இவ்வளோதானா அப்படின்னு முடிவு பண்ணி மத்திய பிரதேசத்துலேருந்து எடுத்து விட்ருக்காங்கப்பா. என்னத்தாச்சும் இல்லை, அப்படி தான் இருக்குது. பாஜகவில் தலை வந்து வாய்க்கிறதுகள்லாம் இப்படி தான் இருக்குது. முதல்ல நல்லா செயல்பட்டவருக்கு மந்திரியானவுடனே என்ன நோக்காடு வந்துச்சுன்னு நமக்கு என்ன தெரியல. சரி ரைட்டு, நான் எப்போவுமே வந்து அருந்ததினால ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு அருந்தியர் சமூகத்தில் இணையமைச்சருங்கிறப்ப யாரும் கொடுக்காத ஒரு பதவி இந்த சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து. உண்மையிலே நல்லா மனதாரா, ஏன்னா நான் வந்து அவர்களுக்கு பால் ஏன்னா சிறுவயதுலேருந்து அவர்களை பார்த்துட்டு வர்றேன். எங்கள் ஊரில் அவங்க தான், அதனால் அவர்களுடைய நிலை அனைத்தும் உணர்வோம். ஏன்னா பார்த்துட்டு வர்றேன், அவங்க மேலே எப்போவுமே ரொம்ப இறக்கம் எனக்கு சிந்தனை தொடர்ந்து உண்டு. ஏன்னா அப்படி இருப்பேன், ஏன்னா அதனால் அவரை வந்து அவங்க இனம் பிடிக்காமல் இல்லை, அந்த இனத்தின் மேல் அக்கறையால் தான் இதை சொல்கிறேன். சரி தம்பி, நம்ம கையில் என்ன இருக்குது, பிஜேபி இப்படி தப்பாட்டமாக ஆடுது, ரைட்டு, அவ்வளோதான். நம்ம என்ன சொல்ல சார், அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து காங்கிரஸோட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ திடீர்னு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிருக்காரு, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அதுவும் பிஜேபியோட தப்பாட்டம் தான் நிச்சயமாக. நீ என்ன நினச்சாலும் தெரியும் தம்பி, பத்து நாளைக்கு முன்னாடி அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மனை கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணாங்க ஈடி, அப்போயே நினச்சேன். ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி இந்த ஃபோர்ஸ் வரும்னு பயந்து தான் காங்கிரஸ் கூட ஒட்டும் இல்லை. ஆனால் அவருடைய இயல்பான உளவியல்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த கட்சியினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கிங்கிறது காங்கிரஸிடமிருந்து வந்தது தான். பஞ்சாப்ல ஆட்டுங்காட்டு ரெண்டு இடத்துலையும் காங்கிரஸை தோற்கடித்து தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த இது இருக்குது, பிஜேபி எதிர்ப்பு வாக்கு அவர் கொஞ்சம் வாங்கியிருப்பார், ஆனால் காங்கிரஸ் வாக்கை தான் அவர் பிரித்து ரெண்டு இடத்துலையும் ஆட்சிக்கு வந்தார்.
ஆனால் அதனால் அந்த உளவியல் பெறாரா அவர் அங்கே சேர்ந்தால் அவருக்கு சில சிக்கல்கள் இருக்குங்கிறத உணர்ந்து போனார். ஆனால் அதுதான் சொல்கிறல்ல பாஜக சரி என்ன பண்ணியிருக்கணும், சரி அவர் தனியாக போயிட்டார் அப்போ அந்த ரெண்டு ஸ்டேட்லேயும் நமக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்க போகுது, அப்போ அது அவர் அப்படியே பெண்டிங்கில் போடுவோம். ஏன்னா அவருடைய டெல்லி முதல்வர் எல்லாம் சிக்கலில் உள்ளே தானே இருக்காங்க, மந்திரி ஒருத்தர் எல்லாம் உள்ளே இருக்காங்கல்ல ஈடியில், அந்த லெவலில் போதும் அப்படியே நீ எலெக்ஷனுக்கு பிறகு வச்சுக்கோன்னு இருந்திருக்கலாம்ல, அவசரப்பட்டு விரட்டினாங்க. ஒரு ஒரு பூனையை விரட்டிக்கிட்டே போனால் அது ஒரு கட்டத்தில் அது வேறு வழி இல்லாமல் வெகுண்டு எழும்புல. இன்றைக்கி என்ன கெஜ்ரிவால் அதை தான் செஞ்சுருக்காரு, என்னடா நம்ம காங்கிரஸ் இல்லைன்னு ஒதுங்கினாலும் விட்டுருவாங்கன்னு பார்த்தா நம்மளை திரும்ப திரும்ப விரட்டுறாங்கன்னு இருந்தாலும் வழி இல்லாமல் சரி காங்கிரஸ் கூட கூட்டு சேருவோன்னு போய் சேர்ந்துருக்காரு. காரணம் இது வந்து என்னை பொறுத்தவரை பாஜகவின் தவறான அணுகுமுறை கெஜ்ரிவாலை சேர்த்து. அந்த இடி இந்த மேட்டர் அவர் மேலே இருக்கிறது இருக்கு, எத்தனை இடி மேட்டர் வருஷ கணக்கில் கிடக்க, இதை வந்து எலெக்ஷன் வரைக்கும் இன்னொரு ரெண்டு மாதம் எலெக்ஷன் வரைக்கும் கம்முன் அந்த ஸ்டேஜில் இருந்திருந்தால் நிச்சயம் அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸோடு சேர்ந்திருக்க மாட்டார். இவங்க கொடுத்த கடும் நெருக்கடி அவரை காங்கிரஸுடன் இந்த திட்டம் வந்து வந்து தவறானது தான். இவங்க பிஜேபி மத்திய பிஜேபியினுடைய ஒரு தவறான திட்டம் தான். எல்லா திட்டம் நல்லா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு சொதப்பல்னா மத்திய பாஜக செஞ்ச ஒரு சொதப்பல். ஆனால் இது என்ன முடிவை கொடுக்கும்னா நிச்சயம் டெல்லியில், ஏன்னா பாஜகவினுடைய பெரிய ஒரு வேகமே வந்து எப்படியாவது டெல்லியில் ஆட்சியை பிடிக்கணுங்கிறது தான் வேகம். ஆனால் இந்த கூட்டு மூலம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் திரும்ப பாஜக இன்னைக்கு சொல்கிறேன் எழுதி வச்சுக்க பாஜக டெல்லியில் ஆட்சியை பிடிக்க முடியாது. அதே சமயம் அங்கே ஓட்டு போடுறவங்க ஒரு 15% சென்ட்ரல்னால் பாஜகவும் ஸ்டேட்டுனா அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் இப்படி வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அதனால் எம்பி எலெக்ஷனில் இப்போ 6-6 எல்லா சர்வே காமிச்சது நிச்சயம் ஒன்றோ ரெண்டோ தடவை நிச்சயம் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால அவுட் ஆகிற வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காரணம் சில ஒட்டுமொத்தமாக 50% தாண்டுறாங்க, ஆனால் சில தொகுதிகளில் அந்த தலித் வாக்குகளும் சிறுபான்மை வாக்குகளும் மிக அதிகமாக சில பாராளுமன்றம் இருக்குது. அதில் இதெல்லாம் ஒன்றுபடுறப்ப இந்த கெஜ்ரிவாலும் பலமாக தான் இருக்கிறார், ஒன்றும் ரொம்ப வீக்காகிடல. அப்போ ரெண்டும் சேர்றப்ப வந்து எம்பி சீட்டில் ஒருவேளை வரலாம், இல்லை 6 கூட பிஜேபி ஜெயிக்கலாம். ஆனால் இவர்கள் சேர்வதனால் ஒரு 2 இது மாறுங்கிறது என் மனசில் படுது, 2 இது மாறும் மீதினால் பிஜேபி ஜெயிக்கும். ஆனால் சட்டசபை தேர்தலில் உறுதியாக கெஜ்ரிவால் காங்கிரஸ் கூட்டணியே இருந்தால் ரெண்டு பேரும் கூட்டாக இருந்தால் நிச்சயம் அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். ஆக இவர்களுடைய ஒரு பெரிய ஆசை இவர்களுடைய கனவே வந்து டெல்லி சட்டமன்றத்தில் வரணுங்கிறது, அந்த கனவுல மண்ணல்லி மத்திய பாஜகவே போட்டுக்கொண்டது என்பது தான் என்னுடைய பார்வை. சரி தம்பி, பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே.